Welcome to Sahas Pomai. Friends, kids க்கு பிடிச்ச மாதிரி 10 minutesல நம்ம ஒரு பான்கேக் ரெடி பண்ணலாம் வாங்க. இதுக்கு தேவையானது கோதுமை மாவு வெல்லம். 2 கப் கோதுமை மாவு உருண்டை வெல்லத்துல 1/4 பாகம் எடுத்துக்கோங்க. கோதுமை மாவோட 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு பிஞ்ச் ஆஃப் salt ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லத்தை மிதமான சுடு தண்ணியில கரைய விட்டு எடுத்துக்கோங்க. வடிகட்டி மாவோட ஆட் பண்ணிடுங்க. கோதுமை மாவோட வெல்லம் ஆட் பண்ணியாச்சு. ஏலக்காய் பொடி இருந்தால் ஆட் பண்ணலாம். தேங்காய் துருவலும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இருந்தால். இப்போ மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தவால மாவு ஊற்றும் போது பேன்கேக் ஷேப்பில் ஊற்றுங்க. நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணலாம். நெய் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ஒரு பேன்கேக்குன்னு சொன்னது இதுதாங்க. தோசை இட்லி மாவு இல்லைன்னா நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக கோதுமை மாவு வெல்லம் வச்சு இது கிட்ஸுக்கு பண்ணி கொடுக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். இதே ஸ்வீட்டாக இருக்கிறதுனால சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது, அப்படியே சாப்பிடலாம். தேவைப்பட்டதுன்னா மிளகாய் தூள் வச்சு சர்வ் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் டு சஹாஸ் பொம்மை.